ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். எங்கள் ஏரியாவில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. நான் டெய்லி கடைக்கு போகும்போது அவங்கள பார்ப்பேன். அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு மரத்தடியில் உட்காந்து டெய்லி பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்கள நான் அந்த பைபிள் இல்லாமல் பார்த்ததே இல்லை. எப்பவுமே பைபிளை படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட இதுக்கு முன்னாடி நான் பேசியும் இருக்கேன். அண்ட் அவங்களுக்கும் என்ன தெரியும். இப்போ ரீசெண்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு சாதாரணமாக பேசிட்டு இருந்தேன், என்ன பாட்டி கிறிஸ்மஸ் வரப்போகுது, டெக்ரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, அண்ட் கிறிஸ்மஸுக்கு ரெடியாக பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சாதாரணமாக கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களும் எல்லாமே ரெடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது பாட்டி அந்த இடத்துல எனக்கு வயசு 68 ஆகுதுப்பா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு ஏஜும் மென்ஷன் பண்ணாங்க. அப்படி மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி பாட்டி, உங்களுக்கு 68 வயசு ஆகுது, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஆர் உங்கள் காலத்தில் ஏதாச்சும் ஹாரரான பேய் சம்பவம் எதனால் நடந்திருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, நிறைய நடந்திருக்குப்பா. ஏன் என் ஃப்ரெண்டுக்கே ஒரு விஷயம் ரொம்பவே மோசமாக நடந்திருக்கு, அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. அவங்ககிட்டையும் கேட்டுட்டு இருந்தேன். கேட்டதுக்கப்புறம் இந்த ஒரு இன்சிடென்ட்டை கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லியே ஆகணும்னு டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதே தான் இங்கேயும் இந்த ஒரு பாட்டி சாத்தானை வரவழைக்கிறதுக்காக ஒரு சில விஷயமும் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க ரொம்பவே முக்கியமான ஒன்றையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுனா கண்டிப்பாக அவங்கள நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட வேறு லெவல் நம்ம பாட்டி காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஸோ யார் இந்த பாட்டி, எதனால் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த இடத்துல அப்படி முக்கியமான எந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபைனலா சாத்தான் வந்தாரா இல்லையா, அண்ட் இந்த பாட்டி எப்படி இருந்தாங்க அப்படின்ற ரொம்பவே அமானுஷமான ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற மோஸ்ட்டாக பாதிக்கு பாதி பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, மோஸ்ட்டாக மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஆன் டைம். அண்ட் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஆர் டெலிகிராமாக இருக்கட்டும், இந்த எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. அண்ட் என்ன நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த இன்சிடென்ட் நமக்கு ஷேர் பண்ண இந்த பாட்டியோட நேம் ஸ்டெல்லா வில்லியம்ஸ். அண்ட் பாட்டி இவங்க பெங்களூர் சேர்ந்தவங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட சென்னையிலே எங்க ஏரியால செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த பாட்டியை நான் பார்த்ததுல இருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் பைபிள் இல்லாம அவங்கள நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவே கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு பாட்டியா தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இவங்களோட ஃப்ரெண்டு, அவங்க நேம் ஸ்டெஃபி, அவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன், அண்ட் அவங்க பெங்களூர்ல தான் இருக்காங்க. அண்ட் பேசிக்காவே ஸ்டெஃபி பாட்டி இவங்க ஒரு ஆன்டிகிரிஸ்ட். ஆன்டிகிரிஸ்ட்னா வேறு எதுவுமே இல்லை, கடவுளுக்கு ஆப்போசிட்டா கெட்ட சக்தி ஒன்று இருக்கும். ஸோ அதை வழிபடுறவங்களை தான் வந்து கிறிஸ்டியன் முறைப்படி ஆன்டிகிரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஜீசஸ் அண்ட் மேரி மாதா இவங்களெல்லாம் வழிபட மாட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா சாத்தானை தான் வழிபடுவாங்க. அப்படி ஒரு கேட்டகரியில் தான் இந்த ஒரு பாட்டி மாறிட்டாங்க. பட் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்படி இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இவங்க ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியே கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் இருந்துட்டுருக்கு. பட் ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி மாறிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் எக்ஸாக்டாக 35 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் அண்ட் யூஎஸ் இந்த ரெண்டு இடத்துல தான் மாறி மாறி நடந்திருக்கு. ஸோ இந்த பாட்டி லைஃப்பில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எந்தவித சஸ்பென்ஸுமே இல்லாமல் ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அதை அந்த ஒரு ஃப்ளோலியே கிளியராக இப்போ பார்க்கலாம். எக்ஸாக்டாக 35 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் ஸ்டெஃபி பாட்டி இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அண்ட் இவங்களுக்கு 4 வயசில் ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் சின்னதாக ஒரு ஹோட்டலும் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டுருக்கு. அண்ட் இவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கடவுள் நம்பிக்கை வந்து துளி கூட குறையாம அந்த 100%னா அந்த ஒரு லெவல்லே நம்பிக்கையோட ப்ரே பண்ணுறவங்க லிஸ்ட்டில் இவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கடவுளுக்கு பயந்து அந்த ஒரு கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். அண்ட் பொதுவாகவே கிறிஸ்டியன்ஸில் இருக்கிற எல்லாமே ப்ரேயருக்காக சண்டே ஆனால் சர்ச்சுக்கும் போவாங்க, இவங்களும் சர்ச்சுக்கும் போகிறாங்க. இவங்க அங்கே போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு மதியானம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஒரு விஷயம் பல வருஷமாக நடந்துருக்கு. பட் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு சம்பவமும் நடக்குது. பொதுவாக அந்த சர்ச்சுன்னு வரும்போது அந்த சர்ச்சிலே வந்து பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க, அங்கே இது ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. பட் அந்த பர்டிகுலர் டைமில் பாட்டியோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இருந்ததுனால இவர் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு சில பேர் இவரை கோத்தும் விட்டுறாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து இவர் பண்ணலை அப்படின்னு பாட்டி இவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. அந்த பர்டிகுலர் டைமில் தாத்தா பாட்டி கூட தான் இருந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ரீசன் இருக்குது, யாரோ பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க மேலே போட்டாங்க அப்படின்னு பாட்டிக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. பட் இவங்க தனியால் அப்படின்றதுனால பெரிய இடத்தோட மோத முடியல. இந்த இடத்துல பாட்டி அவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடிய
மாதிரியே இல்லை. அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப்லாம் வந்து அவங்க பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பக்கா பிளான்டுன்னு பாட்டி இவங்களுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. இதுக்கப்புறம் தாத்தா அவரை போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல பாட்டி இவங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுன்னு பெருசாக யாருமே இல்லை. அந்த சர்ச்சோட ஃபாதர்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு அவரும் கிளியராக சொல்லிடுறாரு. தாத்தா இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிற மாதிரியும் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டி அண்ட் அவங்க பையன் எக்கனாமிக்கில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க. பிகாஸ் அந்த ஒரு ஹோட்டலை நம்பி தான் இவங்க ஃபேமிலியும் இருந்துட்டுருக்கு. இப்போ அந்த ஹோட்டலில் அவங்க ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். இவங்களுக்கு அந்த ஒரு விஷயம்லாம் சுத்தமாக தெரியாது. ஆனால் இந்த இடத்துல அந்த பெரிய பெரிய ஆளுங்க இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா பாட்டி இதுக்கு மேலே இந்த சர்ச்சுக்கும் வரக்கூடாது, சரி இந்த சர்ச்சுக்கு தானே வரக்கூடாது, நான் வேறு எதனா சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு இவங்க வேற ஒரு சர்ச்சுக்கும் போகிறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்களும் வந்து உங்களை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இந்த சர்ச்சில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. இங்கேருந்து வேறு சர்ச்சுக்கும் போகிறாங்க, அங்கேயும் சேம் இதே ஒரு விஷயம் தான். ஓவராலாக எந்த சர்ச்சுக்குமே போக முடியாத அளவுக்கு இவங்களை பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால் பாட்டி இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படியே ஒரு 1.5 வருஷமும் போது அண்ட் பாட்டி இவங்க வீட்டில் உட்காந்து தான் பைபிளும் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் வீட்டில் தான் ப்ரேயும் பண்ணிட்டுருக்காங்க. இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா இவரை நன்னடத்தை காரணமாக ஜெயிலிருந்து கொஞ்சம் சீக்கிரமே அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பாட்டி இவங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி வெளியில் வந்த தாத்தா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டிருக்காரு. அண்ட் செய்யாத தப்புக்கு நம்மளை ஜெயிலில் போட்டிருக்காங்க, இதை பார்த்த கடவுள் வந்து சும்மா தான் இருந்திருக்காரு அப்படின்னு அவர் வர வழியிலே சூசைட் பண்ணி இறந்தும் போயிட்டாரு. இந்த ஒரு விஷயம் பாட்டி இவங்களுக்கும் தெரிய வந்திருக்கு. தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு 1.5 வருஷம் அவங்க இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் லைஃப் லாங் அவர் இல்லாமல் தான் இவங்க வாழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இந்த இடத்துல தான் பாட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்க பைபிளை தொடாத நாளே கிடையாது. பட் இதுக்கப்புறம் நான் பைபிளை தொட மாட்டேன், கடவுள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே தூக்கி வெளியிலும் போட ஆரம்பிக்கிறாங்க. பட் இதில் ஜீசஸ் கிராஸ் அந்த சிலுவையை மட்டும் வெளியில் போடலை, அந்த சிலுவை மட்டும் இவங்க வீட்டில் மாட்டி தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச், பொதுவாக பார்த்தீங்கன்னா சிலுவையை வந்து இப்படி தான் மாட்டி வச்சுருப்பாங்க, ஆனால் இவங்க சிலுவையை வந்து திருப்பி இப்படி மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிறிஸ்ட், அதாவது இதுக்கு மேலே நான் கடவுளை வழிபட மாட்டேன், நான் சாத்தானோட வழியில் தான் போவேன் அப்படின்றதுக்காக தான் இது மீனிங் ஆகும். மோஸ்ட் ஆஃப் ஹாலிவுட் பேய் படமான காஞ்சரிங், எக்ஸாசிஸ்ட் இந்த படம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீக்வன்ஸில் சிலுவையை மாட்டி வச்சிருப்பாங்க. பட் அந்த சிலுவை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவாக திரும்பும். இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நல்ல சக்தி எதுவுமே இல்லை, கெட்ட சக்தி எங்களோட ராஜ்யம் தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக அதே ஒரு விஷயத்தை தான் பாட்டி இந்த இடத்துலையும் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே பாட்டி ஜீசஸ் மேரி மாதா இவங்களை, அதாவது கடவுளே இவங்க வழிபட மாட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கெட்ட சக்தியை தான் இவங்க ப்ரே பண்ண போகிறாங்க. பேசிக்காகவே ஸ்டெஃபி பாட்டி இவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் அப்படின்றதுனால இவங்களுக்கு இந்த சாத்தான வழிபடுற அந்த கல்ட் குரூப் இவங்களை பற்றி நிறைய டீட்டெயிலும் தெரியும். அண்ட் இவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். டைரெக்டாக அவங்கள பார்த்து அவங்க குரூப்பில் இவங்க ஜாயின் பண்ணவும் போகிறாங்க. அப்படி ஜாயின் பண்ணி பாட்டி இவங்க சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ணவும் போகிறாங்க. பட் இந்த ஒரு விஷயம் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் ரொம்பவே கம்மி லெவல் தான். அந்த சீக்ரெட் குரூப்லாம் வந்து இருப்பாங்க, ஆனால் எங்கே இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து அப்ராட் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துட்டுருக்கு. அப்படி ஒரு லிங்க் தான் இவங்களுக்கும் கிடச்சிருக்கு. யூஎஸில் ஒரு கல் குரூப்பும் இருந்துட்டுருக்கு, அவங்க கூட போய் ஜாயின் பண்ணலாம். அண்ட் யூஎஸில் எனக்கு நிறைய ரிலேஷனும் தெரியும், அங்கே போயிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு இவங்க பையனை கூப்பிட்டுட்டு பெங்களூரை விட்டுட்டு, அதாவது இந்தியாவே விட்டுட்டு இவங்க யூஎஸ்க்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. பேசிக்காக இந்த கல் குரூப் இவங்களை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சர்ச்சே இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ளே இப்போ நார்மலாக நம்ம சர்ச் உள்ள போனோம்னா ஒன்று மேரி மாதா சிலை இருக்கும், இல்லைனா ஜீசஸ் சிலை, இல்லைனா சிலுவை, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். பட் அவங்களோட சர்ச் உள்ள போனோம்னா அந்த இடத்துல சாத்தானுடைய சிலை மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற சிலுவெல்லாம் உள்டாவாக திருப்பி வச்சிருப்பாங்க. அண்ட் இங்கே இருக்கிறவங்களும் வந்து மூட நம்பிக்கை அப்படின்ற பேரில் நிறைய விஷயமும் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1000 வருஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை ரொம்பவே சீரியஸாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, அதுதான் சாத்தானை உயிர்ப்பிக்கிறது. அதாவது சாத்தானை வந்து பூமிக்கு வரவழைக்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, ஸ்டில் இப்போவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு குரூப்பில் தான் இப்போ பாட்டி இவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ இந்த குரூப்பில் பாட்டி இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்க ரிலேஷன் வீட்டில் இவங்க பையனை விட்டுட்டு இவங்க மட்டும் தனியாக இந்த இடத்துலையும் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே பாட்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே சீரியஸாகவும் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி சீரியஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சில வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு வாய்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்குது. நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றியா, அப்போது 666 மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணு, அதாவது 666 பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்கு பலி கொடு ஆர் எனக்காக கொடு அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸ் இவங்களுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. நீ இந்த ஒரு விஷயத்தை நீ எனக்காக பண்ணனா அதே விஷயத்தை உனக்கு பல மடங்கு நான் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸும் சொல்லியிருக்கு. இந்த ஒரு வாய்ஸ் 1 நாள் 2 நாள் இல்லை, இந்த ஒரு வாய்ஸ் 3 மாசமா இவங்களுக்கு கண்டினியூவா கேட்டுட்டு இருக்கு. அதுவும் டெய்லி இந்த ஒரு வாய்ஸ் இவங்களுக்கும் கேக்குது.
பட் இந்த ஒரு வாய்ஸில் வந்து என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு பாட்டு இவனுக்கும் புரியல. இதனால் அந்த கல் குரூப்லேயே வந்து கொஞ்சம் ஏஜான ஒரு பர்சனும் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பிகாஸ் அவங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பாட்டு இவங்களுக்கு கேட்ட இந்த ஒரு வாய்ஸை அந்த ஒரு தாத்தா கிட்டேயும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இது இதுக்கான மீனிங் தான், நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னா நீ இதுலாம் பண்ணணும் அண்ட் இதெல்லாம் நீ இழக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்போது அவங்களுக்கு அந்த 666 பேஸ் பண்ண அந்த ஒரு மீனிங் பெருசாக புரியல. பட் புரியிற சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஆனால் இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பாட்டி இவங்க ரொம்ப நாளும் இருந்திருக்காங்க, ஒரு சில விஷயத்த வந்து இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. சரி நான் கொஞ்ச நாள் என் பையன் கூட இருந்துட்டு நான் அவனை ஸ்கூலில் சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவங்களும் இந்த குரூப்லேருந்து வெளியும் போகிறாங்க. அண்ட் அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து இவங்களும் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை வச்சு தான் இவங்களோட லைஃப்பை அந்த இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதும் அந்த ஒரு வாய்ஸ் இவங்களுக்கு கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்குது. கேட்டதுக்கப்புறம் ஓகே இந்த ஒரு விஷயத்துக்கான டைம் வந்துருச்சு, நாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவங்க அந்த ஒரு விஷயத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ஆனால் அந்த கல் குரூப் கிட்ட போயிட்டு அந்த விஷயத்துக்கு தேவையான ஒரு சில புக்கு அண்ட் சாத்தான் பைபிள் அண்டு ஒரு சில மந்திர வார்த்தை அண்ட் இந்த மந்திரம் கலந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற ஒரு சில சிம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு இவங்களும் வெளியில் போகிறாங்க. டேரெக்டாக ஒரு ஷாப்புக்கு போயிட்டு உயிரோடு இருக்கிற ஒரு சின்ன பன்னியும் வாங்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பலி கொடுக்கணும்னு தான் இவங்க பன்னியும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பிரிச்சுவல் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் இவங்ககிட்டையும் இருந்துட்டுருக்கு. ஓகே இன்னும் ரெண்டு நாளில் இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்களும் டேட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டேட்டை பார்த்துருக்கும் போது தான் ஓ நாளைக்கு நம்ம பையன் பர்த்டேவா அப்படின்னு அகைன் டேட்டை பார்த்துருக்காங்க. அப்படி டேட்டை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு அந்த 666 அந்த ஒரு விஷயம் புரியவும் வருது. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் பாட்டி இவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது என்ன ஷாக்குன்னு இப்போ கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பாட்டி இந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கும். அந்த ஒரு வாய்ஸில் 666 பேஸ் பண்ணி எனக்கு ஒரு விஷயத்தை வந்து நீ பலி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ஸும் கேட்டிருக்கும். அந்த வார்த்தைக்கான மீனிங் வேறு யாருமே இல்லை, பாட்டி இவங்களோட அந்த ஒரு சின்ன பையன்தான். எது சின்ன பையனா? ஒன்றுமே புரியலையே. பாட்டி டேட்டு பார்த்ததுக்கும் அந்த சின்ன பையன் சொன்னதுக்கும் அந்த 666 பேஸ் பண்ணி அப்படின்னு சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்மந்தம் இருக்குது. இந்த இடத்துல 666 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து நல்லா மைண்டில் வச்சுங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த பையனோட பர்த்டே டேட் வந்து June 6. இதில் ஜூனுன்றது வந்து 6வது மாதத்தை குறிக்கும். அண்டு டேட் வந்து 6 தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2 6 இருந்துட்டுருக்கு. அப்போ 3வது 6 யாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த சின்ன பையன். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு 12 ஆனால் இந்த சின்ன பையனுக்கு 6 ஆக போகுது. ஸோ இப்போது 666 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து இந்த பையனுக்கே செட் ஆகுது. ஸோ அந்த ஒரு வாய்ஸும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், 666 பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்கு கொடு அப்படின்னு. அண்ட் சேம் அதே ஒரு வாய்ஸ் இந்த 666 பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்கு நீ பண்ணனா அதை நான் உனக்கு பல மடங்கு திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாட்டி அப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணால் திரும்ப கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில் தான் இவங்களும் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறாங்க. அண்டு உடனே பாட்டி அந்த கல் குரூப்பில் இருக்கிற அந்த ஒரு பெரியவருக்கும் கால் பண்ணி எனக்கு இப்போது உங்கள் உதவி தேவைப்படுது, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு இவங்க அட்ரஸ் சொல்லி அவரும் இங்கே வர வைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நைட்டு அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறாங்க. பிகாஸ் அந்த ஒரு நைட் டைமில் தான் அந்த ஒரு 666 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு தாத்தாவும் வந்துட்டாரு. இந்த இடத்துல அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற ஒரு சிம்பிளும் போடுறாங்க. அந்த சிம்பிள் போட்டதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு சில மந்திர வார்த்தையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதை சுற்றி நிறைய கேண்டிலும் ஏற்றி வைக்கிறாங்க. இந்த கேண்டிலை ஏற்றி வச்சதுக்கப்புறமும் அகைன் ஒரு சில மந்திர வார்த்தையும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டார் சிம்பிள் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை வைக்கிறாங்க. அந்த கண்ணாடியை வந்து கீழே ஃப்ளாட்டாக வைக்கிறாங்க. இப்போ அந்த கண்ணாடிக்கு மேலே ஒரு பொம்மையும் வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு பெரியவர் இந்த இடத்துல ஒரு சில விஷயத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது பாட்டி இந்த இடத்துல கையை இந்த ஷேப்பில் வச்சுட்டு மேலேயும் பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பாட்டியோட அந்த சின்ன பையனையும் வர வைக்கிறாங்க. அவனுக்கு ஏதோ சாப்பிடவும் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அப்படி மயங்கி விழுந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பையனை அந்த ஸ்டாருக்கு பக்கத்திலே படுக்கவும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு சில பொருள்லாம் அதிரவும் ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே இருக்கிற கேண்டில் எல்லாமே வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அவரும் அடுத்த லெவலில் படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி மேலே இருக்கிற அந்த ஒரு பொம்மைக்கு ஏதோ உயிர் வந்த மாதிரி லைட்டாக மூவ் ஆகவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது தாத்தா இவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த ஒரு விஷயத்தை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்டு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு பாட்டிக்கிட்டே சொல்லிடுறாங்க, என்ன நடந்தாலும் நீ கீழே பார்க்காத, மேலே இருந்து நீ சாத்தானே வழிபட்டுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கீழே மயங்கி இருக்கிற பாட்டியோட பையனை அந்த இடத்துல பலி கொடுத்து அவனோட கதையை அங்கேயே முடிச்சிடறாரு. ஸோ பலி கொடுத்ததுக்கப்புறம் அந்த பையனோட ரத்தத்தை அந்த இடத்துல தெளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தெளித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல சாத்தானா இல்லை ஏதோ ஒன்றுன்னு தெரியல,
அந்த இடத்துல அந்த ஒரு உருவமும் வர ஆரம்பிக்குது. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்கே தெரியுது வந்தது சாத்தான் இல்ல, அவருக்கு கீழ லெவல்ல இருக்கு இது ஒரு கெட்ட சக்தி தான், இப்ப இந்த இடத்துல வந்திருக்கு அந்த ஒரு கெட்ட சக்தி தான் இவங்கள ஆசவார்த்தை பேசி இந்த ஒரு விஷயத்தையும் பண்ண வச்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்தது நமக்கு ஆபத்தானதுதான் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து பாட்டி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஏஜ் 30 அப்படின்றதுனால எங்க தான் இருந்திருக்காங்க, இதனால இவங்க ஃபாஸ்டா வெளியில ஓடிட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த வயசான தாத்தா அவரால் ஃபாஸ்டா ஓட முடியாம அந்த ஒரு கெட்ட சக்திகிட்ட மாட்டி அங்கேயே இறந்தும் போறாரு. இங்க இருந்து தப்பிச்ச பாட்டி இவங்க டைரக்டா அந்த கல் குரூப் கிட்ட தான் போறாங்க. போனதுக்கு அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க சீரியஸா ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து இவங்களை காப்பாத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. ஏதோ கடவுளே உண்மையிலே இங்க வந்த மாதிரி அவங்க சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்தது அவங்களோட கடவுள் தான், இதனால அவங்க ஹாப்பியா இருந்திருக்காங்க போல. சரி, இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பாட்டி இவங்களை சேஃபா அனுப்பி வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாட்டியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னென்ன விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணியோ அது எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவங்க கிட்ட ரொம்பவே கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலுக்கு இவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுட்டு இவங்களை இங்க இருந்து அனுப்புறாங்க. இங்க இருந்து கிளம்புன பாட்டி இதுக்கு மேலே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நம்ம பழையபடி இந்தியாக்கே போயிடலாம், பெங்களூரே போயிடலாம் அப்படின்னு பாட்டி யூஎஸ்ல இருந்து பெங்களூரும் வந்துடுறாங்க. அப்படி பெங்களூருக்கு வந்த பாட்டி டைரக்டா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஸ்டெல்லா பாட்டி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நடந்தது எல்லா விஷயத்தையுமே இவங்ககிட்டயும் சொல்றாங்க. இந்த இடத்துல பாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டி மூட நம்பிக்கை அப்படின்ற பேரில் வந்து பெத்த குழந்தைய வந்து இப்படிலாம் பண்ணுவே அப்படின்னு அவங்க அந்த இடத்துல திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்க ஃபேஸில் எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாமல் ரொம்பவே நார்மலாக தான் இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் பண்ணும்போது வந்தது சாத்தான் இல்லை, வந்தது வேறு ஏதோ. பட் நாங்கள் அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, இதனால தான் அவர் வராமல் வேறு ஏதோ வந்திருக்கு. கரெக்டாக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருந்தோன்னா அவர் நாங்கள் பார்த்துருப்போம் அப்படின்னு இவங்க இன்னும் தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாமல் பேசிட்டும் இருக்காங்க. இப்போ இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அவங்க பையனும் இல்லை, அவங்க ஹஸ்பண்டும் இல்லை, இப்போ இவங்க மட்டும் தான் தனியாக இருந்துட்டுருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இவங்க ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால அந்த சண்டைக்கு அப்புறம் சரி நைட் என் கூடவே ஸ்டே பண்ணி நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு ஸ்டெல்லா பாட்டி ஸ்டெஃபி பாட்டியும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தனியாக தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என் ரூமில் தூங்கு, நான் என் பையன் ரூமில் தூங்குறேன். என் பையனை அவங்க அப்பாவும் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க, நைட்டு நான் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன், ஸோ என் கூட கொஞ்சம் துணையாக இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களும் இவங்க கூட இருக்காங்க. அண்ட் இதில் ஸ்டெஃபி பாட்டி இவங்களோட ரூம்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டெல்லா பாட்டி அவங்க பையன் ரூமில் தூங்கும் போறாங்க. அப்படி தூங்குற அன்னைக்கு ஒரு நைட்டு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபி பாட்டி தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ரூமில் அவங்க கதற மாதிரி ஒரு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட இவங்க என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க ரூமில் இருந்து வெளியிலேயும் வராங்க. வெளியில் வந்து கதவும் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் உள்ளேருந்து எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் உள்ளேருந்து அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கதவை திறந்துட்டு உள்ளேயும் போக முடியல, உள்ளே லாக் ஆகிருக்கு. ஆனால் ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஒரு ஜன்னலும் க்ளோஸில் தான் இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு லெவலுக்கு மேலே அந்த வாய்ஸ் அப்படியே அடங்குது, சைலண்ட் ஆகுது. இவனும் டோர் கிட்ட போயிட்டு ஸ்டெஃபி ஸ்டெஃபி நீ உள்ளே இருக்கியா, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு இவனும் கேட்குறாங்க. பட் உள்ளேருந்து எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வீட்டில் இருக்கிற சுற்றி எடுத்துகிட்டு வந்து கதவை உடச்சி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்கிற பாட்டி சூசைட் பண்ணி இறந்தும் போயிருக்காங்க, அதுவும் தூக்க மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. இவ்வளோ நேரம் கூட இருந்த இந்த ஒரு ஃப்ரெண்டு இப்போ இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களால் அந்த ஒரு பெயின் அந்த ஒரு வலியை தாங்க முடியல. அண்ட் அவங்க கிட்டேயும் பொறுமையாக போகிறாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு சில விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. அவங்க பாடியில் அண்ட் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ அடித்த மாதிரி அண்ட் நெகக்கீரல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு ஆள் பண்ண மாதிரி இல்லை. அந்த கை தடம் எல்லாமே வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அதாவது அந்த ஃபிங்கரோட பிரிண்ட் எல்லாமே ரொம்பவே பெருசாக இருக்குது. அப்போ தான் பாட்டி இவங்களும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தால் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதுவா அப்படின்னு ரொம்பவே குழம்பியிருக்காங்க. அண்ட் இவங்க ரூமில் பார்த்தீங்கன்னா விண்டோ எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. எந்த ஒரு ஆளும் உள்ளே வந்துட்டு போன தடம் எதுவுமே இல்லை. அண்ட் அந்த விண்டோ உள்ளே க்ளோஸ் பண்ணி அந்த லாக் பண்ண எல்லாமே அப்படி தான் இருந்துட்டுருக்கு. அப்படின்னா ஒரு வேளை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கும் தெரிய வருது. உடனே போலீஸ்க்கும் கால் பண்ணுறாங்க. போலீஸும் இங்கே வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. பட் போலீஸ் நம்பவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை வந்து சூசைட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே இந்த பாட்டி இறந்ததுக்கு ரீசன் அங்கே நடந்த அந்த ஒரு விஷயம் தானா, இல்லை இவங்களே இவங்களை ஹர்ட் பண்ணிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்களா? ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒருவேளை இவங்களே தான் வந்து செல்ஃபாக இவங்களை ஹர்ட் பண்ணிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கும் தோணுது. ஆனால் இன்னொரு சைடில் இவங்க பண்ணிட்டு வந்த ஒரு விஷயத்து மேலே லைட்டாக டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே பாட்டி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களா, இல்லை இவங்க அந்த ஊரில் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு விஷயத்தோட ரிஃப்ளெக்ஷனா என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க. வேலையான கமெண்ட் என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நாம சாத்தான அழைக்க பாட்டி செய்த காரியத்தை வந்து ரொம்பவே கிளியரா பார்த்திருப்போம். இவங்க லைஃப்ல ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து கடவுள் நம்பிக்கையோட தான் இருந்திருக்காங்க. பட் ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஒரு கடவுளே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, இந்த ஒரு விஷயத்தில் மாட்டினதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு ஒரு விரத்தில் தான் இவங்க ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட ஒரு இயல்புன்னு தான் சொல்லணும். இப்போ நான் என் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டேன்னா அவனுக்கு பிடிக்காத விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல பண்ணுவேன். ஸோ இப்போ அதே போல் ஒரு விஷயத்தை தான் பாட்டி இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க ஃபேமிலியே டோட்டலாக இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? உங்களுக்கு என்ன தோணுது அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னடா லாஸ்ட் 2 வீக்ஸாக பாட்டி சொன்ன கதையை வந்து தேர்ஸ்டே போடாமல் ஃப்ரைடே போட்டுட்ருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா
லாஸ்ட் வீக் பர்சனல் ஒர்க்காக வெளியில் போயிட்டேன். அண்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ஸ்டே எங்கள் ஏரியாவில் ஃபுல் டே பவர் கட்டு, அதனால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் கிறிஸ்டியன் முறப்படி ஆன்டி கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ஜீசஸ் அண்ட் மாதா மேரி, மேரி மாதா அங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இல்லை இப்படி இல்லை, இப்படி தான் சொல்லணும். அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம்.